வெல்கம் டு ஈஸி ஃபுட்டி. இன்னைக்கு நாம கொள்ளு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். கொள்ளு 50 கிராம் எடுத்துக்கேன். இந்த 50 கிராம் கொள்ளு வந்து நாம 8 பேர் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வரமிளகா 3. இதுக்கு ரொம்ப காரம் தேவையில்லை, அதனால 3 சேர்த்தா போதும். சீரகம் 1 டீஸ்பூன், புளி 1 பால் சைஸ், சின்ன வெங்காயம் 4, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். கொள்ளு, காஞ்ச மிளகா இது ரெண்டையும் ஒரு 10 மினிட்ஸ் நாம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இதை நாம அரைச்சு எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இப்போ புளியை நாம ஊற போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல அரைச்ச உளுத ஊத்தலாம். அது கூடவே புளி கரைசலை ஊத்திடலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்தால்தான் இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். அது கூடவே ஒரு 3 கப் வாட்டர் ஊத்திக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சிடலாம். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கவும் உடனே அதை லோ ஃப்ளேம்ல மாத்திடுங்க. ஏன்னா இது பொங்கி ஊத்திரும், அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இப்போ நான் கொள்ளை பத்தி சொல்றேன். கொள்ளு வந்து 2 கலர்ல இருக்கு. ஒன்று வந்து பிளாக் கலர், இனி ஒன்று இந்த ப்ரௌன் கலர். இந்த ப்ரௌன் கலரை தான் நான் இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். கொள்ளு வந்து சளிக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி உடம்பு இளைக்கிறதுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே நாம வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடிக்கடி ஒரே மாதிரி குழம்பு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தடை ஒன்று ஃபாலோ பண்ணுறேன். இந்த குழம்புக்கு வந்து சைட் டிஷ் வந்து எதாவது ஸ்பைஸியாக இருக்கணும். சேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்ல காம்பினேஷன் இதுக்கு. அடிக்கடி குழம்பை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்னஸ் கொடுக்கும், அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். அதுக்காக ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இது வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணோம். 3 காஞ்ச மிளகாய், 1 கறிவேப்பிலை. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை வந்து நம்ம குழம்புல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
திரும்பவும் இந்த குழம்பை 5 minutes குக் பண்ணணும். டோட்டலாக இது 15 minutes நல்லா குக் பண்ணணும். ஒரு 10 minutes ஏற்கனவே குக் பண்ணிட்டோம். இப்போ கடுகு தாளிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 5 minutes குக் பண்ணிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.